இரண்டு ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருந்த 95 வயதுடைய மூதாட்டிக்கு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த 95 வயதுடைய மூதாட்டிக்கு கடந்த 1998 இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. முதற்கட்ட சிகிச்சைக்கு பிறகு மருத்துவத்தை தொடராத மூதாட்டி 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீரிழிவு நோயால் கண் பார்வையை இழந்தார். அத்துடன் கால்களும் செயலிழந்து படுக்கையில் விழுந்துவிட்டார். எனினும் மனம் தளராத மூதாட்டி மீண்டும் சிகிச்சைக்காக மருத்துவக் குழுவினரை அணுகினார். இதையடுத்து 95 வயதில் அந்த மூதாட்டிக்கு மருத்துவர் நந்தகுமார் சுந்தரம் தலைமையிலான குழுவினர் ரிவிஷன் டிஹெச்ஆர் என்ற அறுவை சிகிச்சையை 2 மணி நேரத்தில் வெற்றிகரமாக செய்தனர். இதன் மூலம் யார் உதவியும் இல்லாமலும் மூதாட்டி சுதந்திரமாக உட்கார்ந்து எழுவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.